அறிவும் அருள் வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இணைச்சட்டம் 25வது பிரிவில் வருகின்ற சில சட்டங்களை பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் இணைச்சட்டம் 26வது பிரிவில் வருகின்ற 3 வழிபாடுகளை பற்றி சிந்திப்போம். இணைச்சட்டம் 26 1 முதல் 15 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் இஸ்ரேல் மக்கள் பண்டைய காலத்தில் பின்பற்றிய 2 வழிபாடுகளை பதிவு செய்கின்றன. முதல் வழிபாடு இணைச்சட்டம் 26 1 முதல் 11 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் முதற் பலனை காணிக்கையாக செலுத்துவது பற்றி பேசுகிறது. இரண்டாவது வழிபாடு 26 12 முதல் 15 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செலுத்தப்பட வேண்டிய 10 1/10 காணிக்கை பற்றி பேசுகிறது. இவை 2 வழிபாடுகளும் கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறி செய்கின்ற வழிபாடுகள். முதல் வழிபாடு ஒவ்வொரு வருடமும் நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய காணிக்கைகளை பற்றி பேசுகிறது. பண்டைய மேற்காசிய நாடுகளின் சமய கொள்கைகளில் நிலம், விலங்குகள் மற்றும் மனிதர்களின் முதற் பலன்களை கடவுளுக்கு செலுத்துவது வழக்கமாக இருந்தது. இது கருவுறுதலை அல்லது வளமையை கடவுள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது. பண்டைய காலத்தில் எல்லா வடிவங்களிலும் வாழ்க்கை கடவுளிடமிருந்தே வருகிறது என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது. எனவே அறுவடையின் போது முதற்பலனையும், விலங்குகளுக்கு குட்டிகள் பிறக்கும் போது முதல் குட்டியையும், மனிதர்களுக்கு பிறக்கும் முதல் குழந்தையையும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த பழக்கத்தில் இஸ்ரேல் மக்கள் சில மாற்றங்களை செய்தார்கள். சில விலங்குகளின் தலைப்பேற்றையும் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் மீட்கும் மரபு அவர்களிடையே உருவாக்கப்பட்டது. விடுதலை பயணம் பிரிவு 13 11 முதல் 13 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் மற்றும் எண்ணிக்கை நூல் பிரிவு 18 14 மற்றும் 15 இறைச்சொற்றொடர்கள். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் இக்கட்டளை எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்பட்டதையும் கடவுள் அவர்களை அடிமத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட நாடான கானான் நாட்டிற்கு கூட்டி வந்ததையும் நினைவு கூர்கிறது. இணைச்சட்டம் நூல் நிலத்தின் முதற் பலனை காணிக்கையாக கொடுக்கும் வழிபாட்டை விவரிக்கின்ற காட்சியானது நல்ல விளைச்சலை பெற்ற ஒரு விவசாயி கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக கோவிலுக்கு வந்து 10 1/10 காணிக்கைகளை செலுத்துவதை கண்மண் கொண்டு வருகிறது. நிலத்தின் முதற் பலன் கடவுளின் கொடை, அவை புனிதமானவை. எனவே நிலத்தின் உரிமையாளர் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வரும்போது அவரது குடும்பத்தினருடன் பொருளாதாரத்தில் அவரை சார்ந்து வாழும் லேவியரையும் அந்நியரையும் அழைத்து வர வேண்டும். கடவுள் இஸ்ரேல் சமூகத்திற்கு கொடுக்கும் ஆசிர்களில் அனைத்து மக்களும் பங்கு பெற வேண்டும். குறிப்பாக நிலமற்றவர்கள், பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதற் பலனை காணிக்கையாக செலுத்தும் வழிபாட்டின் மையமாக காணிக்கைகளை கடவுள் முன் சமர்ப்பிக்கின்ற போது கூற வேண்டிய நம்பிக்கை அறிக்கை வருகிறது. இணைச்சட்டம் பிரிவு 26 5 முதல் 10 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் இதை கூறுகின்றன. இந்த நம்பிக்கை அறிக்கை இஸ்ரேலின் முன்னோர் நாடோடிகளாக வாழ்ந்ததை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேலின் மூதாதையாகிய ஆபிரகாம் முதலில் பாதான் ஆராம் அல்லது ஊர் என்ற கல்தேயர் நாட்டில் வாழ்ந்து வந்தார். ஆபிரகாம் ஒரு அரமேயர் என்பதும் இங்கே கூறப்படுகின்றது. இஸ்ரேல் மக்கள் இந்த நிலத்தில் உழைந்த முதற் பலனுடன் கடவுளின் திருமுன்னிலையில் வருவதற்கு கடவுள்தான் காரணமாக இருக்கின்றார். கடவுள் அவர்களின் மூதாதையர்கள் பக்கம் நின்று செயல்பட்டார். எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த அவர்களை தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் மீட்டு அழைத்து வந்தார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் என்ற சொற்றொடர் கடவுளின் வல்லமையை குறிப்பதற்கு திருவிவிலியத்தில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றன.
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டில் கடவுள் குடியமர்த்தினார். இந்த வழிபாட்டின் இரண்டாவது பகுதியாக முதற் பலனை காணிக்கையாக செலுத்தும் உரிமையாளருடன் அவரது குடும்பத்தினரும் லேவியர்களும் மற்றும் அவருடன் வாழும் அந்நியர்களும் கோவிலுக்கு வெளியே விருந்து கொண்டாட வேண்டும். லேவியர்களும் அந்நியர்களும் பாதுகாக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள். காணிக்கையில் ஒரு பகுதி அவர்களோடு பங்கிடப்பட வேண்டும். லேவியர்களும் அந்நியர்களும் நிலமற்றவர்கள், எனவே பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்கள். லேவியர்கள் குருக்களாக பணி செய்வதன் வழியாகவும் அந்நியர்கள் அன்றாட கூலிகளாக வேலை செய்வதன் வழியாகவும் வாழ்க்கையை நடத்துபவர்கள். எனவே காணிக்கையின் ஒரு பங்கை அவர்களோடு பகிர்வது கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு செயலாக உள்ளது. கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்படும் பலிப்பொருள்கள் அனைவரோடும் பகிர்ந்து உண்ணப்பட வேண்டும் என்ற நியதி இணைச்சட்ட மரபின் ஒரு சிறப்பியல்பாக உள்ளது. இப்பகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள இரண்டாவது வழிபாடு பிரிவு 26:12-15 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள், மூன்றாவது ஆண்டில் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பத்தில் ஒரு பாகம் பற்றி பேசுகிறது. மூன்றாவது ஆண்டில் பத்தில் ஒரு பாகத்தை கோவிலுக்கு கொண்டு வர தேவையில்லை, மாறாக அவ்வாண்டின் விளைச்சலில் பத்தில் ஒரு பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அநாதைக்கும் கைம்பண்ணுக்கும் கொடுக்க வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் பணிக்கப்படுகின்றனர். இங்கே குறிப்பிடப்படுகின்ற லேவியர், அந்நியர், கைம்பண்கள் மற்றும் அநாதைகள் நிலமற்றவர்கள், ஒரு குடும்பத்தினரின் பாதுகாப்பு இல்லாதவர்கள். எனவே அவர்களை பாதுகாப்பதும் அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதும் பொதுமக்களின் கடமை. இந்த வழிபாடு மூன்றாவது ஆண்டில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பத்தில் ஒரு பாகத்தை இந்த நான்கு வகை மனிதர்களுக்கும் கொடுக்க பணிக்கிறது. இது ஒரு சிறப்பு செயல். இத்துடன் நின்று விடாமல் எல்லா காலத்திலும் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கும் இவர்களின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டியது அவர்களின் கடமையாகும். இந்த வழிபாட்டில் கடவுளின் திருமுனையில் செய்ய வேண்டிய நம்பிக்கை அறிக்கைக்கு பதிலாக பத்தில் ஒரு பாகத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதில் கடவுளுடைய கட்டளையை மீறாமல் பின்பற்றினேன் என அறிக்கையிட வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த வழிபாட்டில் செய்யப்படுகின்ற மன்றாட்டில் மூன்று மறுப்புகள் வருகின்றன. இந்த மூன்று மறுப்புகளும் பிற சமய வழிபாடுகளில் பின்பற்றப்படுபவை, மனிதர்களை தீட்டாக்குபவை. எனவே இஸ்ரேலின் சமய வழிபாட்டில் அவை பின்பற்றப்படலாகாது. அவை முறையே துயர நாளில் ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாகத்திலிருந்து உண்ணாதிருத்தல். துயர நாள் என்பது இறந்தவர்களுக்காக துக்கம் அனுசரிக்கும் நாளை குறிக்கலாம். பிணத்தை தொடுபவர்கள் அல்லது தொடர்பில் வருபவர்கள் தீட்டானவர்களாக மாறுகிறார்கள். தீட்டான நிலையில் எந்த வழிபாட்டிலும் பங்கெடுக்கக்கூடாது. தூய்மையான நிலையில் மட்டுமே ஒருவர் வழிபாட்டில் பங்கெடுக்கலாம். இரண்டாவது மறுப்பு, தீட்டான காலத்தில் வழிபாடு செய்யாமல் இருத்தல். மூன்றாவது மறுப்பு, இளவுக்காக அதிலிருந்து கொடுக்காமல் இருத்தல். மூன்றாவது மறுப்பு இறந்தவர்களுக்கு பலி செலுத்துவதோடு தொடர்புடையது. இந்த மறுப்புகள் மூலமாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. அதாவது, இந்த வழிபாட்டின் மூலம் பகிரப்படும் உணவு தீட்டான மனிதனால் அல்லது தீட்டுப்படுத்தும் செயல்களால் தீட்டாக்கப்படவில்லை. தீட்டு செயல் இறந்தவர்களின் ஆவிக்கு உணமளிக்கும் செயலாகவும் இருக்கலாம். இறந்தவரின் ஆவி பாதாளத்திற்கு செல்வதற்கு ஆற்றல் வரும் வகையில் இறந்தவர்களின் ஆவிக்கும் உணவளிக்கும் பழக்கம் வேற்று சமயத்தவரிடம் இருந்தது. இந்த மறுப்புகளின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், கடவுளின் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்ந்துள்ளேன் என்பதை அறிக்கையிடுவதாகும். இறுதியாக, கடவுள் இஸ்ரேல் மக்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், ஏனெனில் இஸ்ரேல் தொடர்ந்து வாழ்வதற்கு கடவுளையே சார்ந்துள்ளது என மன்றாட்டை முடிக்க வேண்டும். இணைச்சட்டம் பிரிவு 26:16-19 வரை உள்ள இறைச்சொற்றொடர்களும் மோசே இஸ்ரேல் மக்களுடன் நடத்திய இன்னொரு வழிபாட்டை குறிக்கிறது. இந்த வழிபாடு இணைச்சட்ட விதிகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு வழிபாடாகவும் உள்ளது. இணைச்சட்டம் 12 பிரிவில் தொடங்கிய இணைச்சட்ட விதிகள் 26 பிரிவின் இறுதியில் கடவுளும் இஸ்ரேல் மக்களும் மீண்டும் தாங்கள் ஒருவர் ஒருவருக்காக தங்களை
மறு அர்ப்பணிப்பு செய்வதுடன் முடிவடைகிறது. மக்கள் கடவுள் மீது தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றனர். கடவுளும் மோசே வழியாக அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் தனது ஆசிரால் அவர்களை நிரப்புவதாக உறுதிமொழி தருகிறார். இப்பகுதியில் இன்று என்ற சொற்றொடர் 3 தடவைகள் 26, 16, 17, 18 ஆகிய சொற்றொடர்களில் வருகின்றன. உடன்படிக்கை வாழ்வை வாழ்வதற்கு, கட்டளைகளை பின்பற்றுவதற்கு ஒருவரை அர்ப்பணிக்க இதுவே சரியான தருணம் என்பதை குறிப்பதாக இச்சொல் இப்பகுதியில் வருகிறது. உண்மையான சமய வாழ்வு கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் அண்டை நாடுகளால் மதிக்கப்படுவதாகவும் அமைய வேண்டும். கடவுளின் திருச்சட்டங்களின்படி ஒரு நாட்டின் வாழ்வு அமைந்தால் அவ்வாழ்வு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்யும் இந்த வழிபாடு ஒரு உடன்படிக்கை புதுப்பித்தல். இந்த உடன்படிக்கை புதுப்பித்தல் இணைச்சட்ட விதிகளை நிறைவுக்கு கொண்டு வருவதுடன் தொடர்ந்து வருகின்ற பகுதிக்கு ஒரு தொடக்கமாகவும் உள்ளது. தொடர்ந்து வருகின்ற பிரிவுகளில் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை விதிகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கிடைக்கும் வெகுமதிகளும், கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அவர்களுக்கு வர இருக்கின்ற சாபங்களையும் மோசே பட்டியலிடுகிறார். அதற்கு முன் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அவர்கள் நுழைந்தவுடன் அவர்கள் செய்ய வேண்டிய சில செயல்களை குறிப்பிடுகின்றார். அவற்றை பற்றி நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம்.